அபிராமி பட்டரை சந்திப்போம். அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் 48வது பதிகம். இந்த 48வது பதிகம் உடல் பற்று நீங்கி, அதாவது சரீரப்பற்று என்று வடமொழியில் சொல்லுவார்கள், உடல் பற்று நீங்குவதற்கான பதிகம். இந்த பதிகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அதுதான். உடல் என்பது திரும்ப திரும்ப பிறப்பெடுத்து கொண்டுவதற்கான வழியை வகுத்து கொண்டிருக்கும். அதனால் அதிக அதன் மேல் பற்று கொள்ளக்கூடாது என்பதை. அதனால்தான் ஊன் பெருக்கம் வேண்டாம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தன் ஊன் பெருக்கத்திற்காக பெரிதொரு ஊனை உண்பவன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். எங்கும் எங்கனும் ஆளும் அறிவை உடையவனாக இருப்பான், ஆளுகின்ற அறிவையே இல்லாதவனாக இருப்பவன் என்று அந்த திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஊனை வளர்ப்பதை விட நாம் அந்த இறை உணர்வான தன்மையில் ஆத்மாவின் புண்ணியத்தையும் இறை தன்மையும் நம்முடைய உயிரில் வளர்த்து கொள்வது மிக முக்கியமான நன்மையும் கூட என்பதை வலியுறுத்தி இந்த பாடலில் சொல்கிறார். சுடரும் தலைமதி துன்றும், சுடரும் தலைமதி துன்றும், சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவித்து இமைப்பொழுதும் இருப்பார் பின்னும் எழுதுவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோழ குறும்பையிலே. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில். இந்த சுடரும் அப்படின்ற வார்த்தை மிக அருமையான வார்த்தை. சுடரும், சுடருகின்றது அப்படின்னாவே தொடர்ந்து அது அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. கலைமதி துன்றும் அப்படின்றார். அப்படியே இந்த சுடர் வீசுகின்றது, எப்படி வீசுகிறது? கலைமதியாக, கலையினுடைய அறிவுத்தன்மையாக, இந்த உலகம் வாழ்வதற்கான எல்லா விதமான கலைகளினுடைய தன்மையாக அன்னை எல்லோருக்கும் நானே விளக்காக எழுதி கொண்டிருக்கிறாள், நான விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை. ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அன்னையிடம் போய் பெறுங்கள். அவள் ஞானத்தை கொடுக்க வல்லவள் தான் கலைமதி துன்றும் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறதுனா, நிலவு வந்தவுடனே இந்த வெண்பிரகாசம் எப்படி நமக்கு காட்சி கொடுக்கிறதோ அதுபோன்று நிலா துண்டு தங்கி வாழும் அந்த சடைமுடி உடைய சிறு குன்று போல் சிவபெருமான் மேல் அப்படின்னு சொல்கிறார். சுடரும் கலைமொதி துன்றும் சடைமொழி குன்றி. இப்போது இந்த இடத்துல இன்னொன்று துன்றும் சடைமொழி, சடைமொழியே இங்கு ஒரு மலையாக, அந்த மலையில் ஒரு அழகான கற்பனை, மலையில் ஒன்றிப்படரும் பரிமள பச்சை கொடி நல்ல வாசனை தரக்கூடிய அந்த மனம் கமழும் தன்மை பெற்ற பரிமளம்னா வாசனை தரக்கூடிய இந்த பச்சை குடி அப்படின்னா மீனாட்சி அம்மையை குறிப்பிட்டார். நல்லா இந்த பசுமையான நிறமெல்லாம் அன்னையினுடைய ரூபம் வள்ளலார் காட்டுகின்ற பொழுது அந்த எழுத்திரையை காட்டுவார். ஒவ்வொரு ரீபம் ஒவ்வொரு வண்ணத்திலும் இறைவன் இருக்கிறான். இதை இதெல்லாம் மறைந்து கொண்டிருக்க, இதெல்லாம் விளங்கினா அந்த அற்புதம் ஜோதியை நாம் பார்க்கலாம் என்று. அதுபோன்று இங்கே பச்சை குடியை பதிந்து நெஞ்சில் இடத்தவித்து ஒன்றியே படருகின்ற மனம் வீசும் பச்சை குடி போன்ற அம்மையே யாரோடோ சேர்ந்து அன்னை இந்த மனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானுடைய சடைமுடியில் இருந்து வருகின்ற அந்த பச்சை குடி பரிமள வாசனை வீசக்கூடியது, நல்ல மனம் கமழக்கூடிய தன்மை பெற்றது, மனதில் நிலை கொண்டது. அதை பார்ப்பதற்கு, அதை கேட்பதற்கும், அதை ரசிப்பதற்குமே மனதை நல்ல நிலை கொள்ள வைக்கும்
அப்படிப்பட்ட நம்முடைய இடர்களை எல்லாம் நம்முடைய துன்பங்களை எல்லாம் தவிர்க்க வல்லது அந்த பச்சை கொடி என்கிறார். அந்த பச்சை கொடினா வேறு யாரும் இல்லை, அந்த ஆதிபராசக்தியான அம்பிகை ரூபினியை தான் சொல்கிறார். இப்போ பசுமையான இடங்களை பார்த்துட்டு அந்த மனம் எப்படி துள்ளி குதிக்கிறது, இவ்வளோ அழகான அதையே ரசித்து பார்த்துருக்கு. அது மாதிரி அன்னையை இந்த பசுமை நிறத்தவளை பற்றி ஒரு குறியீடாக இங்கே கூறுகிறான். துன்பங்களை எல்லாம் கலைக்க வல்லவள், உண்மையிலே தாய் துன்பங்களை எல்லாம் கலைக்க வல்லவள் தான். நம்முடையே இருக்கின்ற தாயும் சரி, இந்த உலக மாதாவாக இருக்கின்ற அந்த அபிராமி அன்னையும் சரி, இடர் தவித்து இமை பொழுதும் இருப்பார். இமை பொழுதும் இருப்பவர்னா இந்த இடத்துல தியானத்தில் இருப்பவர்கள். இமைப்பொழுதிலும் அப்படின்னா இமை அன்னையை எப்பொழுது இதே வார்த்தையை வணிக வசப்பேன், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கேன். கண்ணில் இமைக்கின்ற பொழுது கூட இல்லாமல் இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பவர். ஓ, எந்த வேலை செஞ்சிருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சிருந்தாலும் அன்னையினுடைய நாமத்தையோ அண்ணனுடைய திருவருளையோ நாம் நினைத்து கொண்டு செய்வது. இமைப்பொழுதும் இருப்பார் தியானத்தில் இருப்பார். பின்னும் எழுதுபரு குடரும் கொழுவும் குருதியும் தூழ குறும்பையிலே, இந்த குடல் இறைச்சியும் குருதி இரத்தம் தூழ இந்த உடம்பை மீண்டும் எடுப்பேனோ, உன்னை பார்த்துவிட்ட பிறகும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் இரு பின்னும் எழுதுபர் குடரும் கொழுவும் குருதியும் தோழ குறும்பையிலே அப்படின்றார். இந்த உடம்பை மீண்டும் எழுதுவதாக மாட்டார்கள். இந்த அன்னையினுடைய சுரூபத்தை பார்த்தவர்கள், அந்த கலைமதி உணர்வாக இருக்கின்ற அன்னையினுடைய தன்மையை உணர்ந்தவர்கள் மீண்டும் இந்த உடலை எடுத்து மீண்டும் மீண்டும் நோய்க்கும் மற்றவருடைய